வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் குரு மற்றும் சனி சேர்க்கையினால் மீன ராசியினர் வாழ்க்கையில் அடுத்து வரும் 68 நாட்களும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற துல்லியமான ஜோதிட கணிப்பு தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 வருடங்கள் கழித்து மகரத்தில் குருவும் சனியும் சேர இருக்காங்க. இப்படிப்பட்ட அமைப்பு இதுக்கப்புறம் 30 வருடங்கள் கழித்து தாங்க வரும். இந்த அமைப்பு மீன ராசியினர் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? ஏன்னா நவகிரகங்களின் சின்ன இடப்பெயர்ச்சி கூட ஒவ்வொரு ராசியினர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இப்போ 2 கிரகங்கள் சேருவது மீன ராசினருக்கு அதிர்ஷ்டமா இல்லை கவனமாக இருக்கணுமா, அவர்கள் எந்த வேலையை செய்யலாம் எந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற துல்லியமான ஜோதிட கணிப்பை பார்க்கலாம். அதனால் வீவர்ஸ், மீன ராசினர் வாழ்க்கையில் நவம்பர் 20ஆம் தேதி வரை, அதாவது செப்டம்பர் 14 நவம்பர் 20 வரை என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகரத்திலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றுள்ளார். 21/6/2021 வக்ரமாகி 18/10/2021 வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். அதே போல் கடந்த 23/5/2021 மகரத்தில் வக்ரமான சனி பகவான் 11/10/2021 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எனவே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களின் வக்ரகதியை கணக்கில் கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் அறியணுங்க. அந்த வகையில் மீன ராசிக்கு 12ஆம் இடமான கும்ப ராசிக்கு அதிசாரமாக வந்துள்ள குரு தற்போது என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி அன்பர்களே, பொதுவாகவே 12ஆம் இடத்துல உள்ள குரு சுப பலன்களை வழங்க மாட்டார். குறிப்பாக அனைத்திலும் செலவுகள் மற்றும் விரயத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். கடந்த சில தினங்களாகவே உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குங்க. ஆனால் தற்போது செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்துள்ள குரு நிச்சயம் நல்ல பலன்களை தான் வழங்குவார். அதாவது விரயம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காதுங்க. அதன்படி 12ஆம் இடத்துல இருந்த குரு ஏற்படுத்திய தேவையில்லாத செலவுகள் மற்றும் விரயங்கள் வக்ர குரு நிச்சயம் கட்டுப்படுத்துவார். உணவு அருந்துவதிலும் தூங்குவதிலும் கவனம் செலுத்த வைத்துள்ள குரு தற்போது வக்ரமாகி சோம்பலை அகற்றி சுறுசுறுப்புடன் இயங்கு வைப்பார். எந்த வேலை எடுத்தாலும் அதில் வேலை செய்ய முடியாமல் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. மருத்துவ செலவுகள், பயண செலவுகள், அவசியமில்லாத செலவுகள் அனைத்துமே முடிவுக்கு தான் வரும். குருவின் 5ஆம் பார்வை ராசியின் 4ஆம் இடத்திற்கு கிடைக்கிறனால வீடுகள், மனைகள் மற்றும் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்குங்க. வீடு மற்றும் வாகனங்களை புதுப்பிக்கும் பணிகள் தொய்வு இல்லாமலேயே நடக்கும். குருவின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் விழுவதால் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கடன்கள் கிடைக்கும். போட்டி மற்றும் பந்தயங்களையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அரசாங்கத்தின் மூலம் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். இதுவரை எதிர்வினை ஆற்றியவர்கள் இனி அடங்கி போகும் நிலை நிச்சயம் உருவாகுங்க. குருவின் 9ஆம் பார்வை ராசியின் 8ஆம் இடத்திற்கு கிடைக்கிறனால இதுவரை இழுபறியாக இருந்து வரும் வழக்குகள் நிச்சயம் முடிவுக்கு வரும். வங்கி டெபாசிட்டு, காப்பீடு தொகைகள் முதிர்வடைந்து கைக்கு வரும்னே சொல்லலாம். மறைமுக வருவாய்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் சொத்துக்களும் சிலருக்கு கிடைக்கும். எப்போதோ செய்த உதவியின் பலன் இப்போது சிலருக்கு கிடைக்கும். வக்ர குருவை போலவே வக்ர சனியின் பலன்களை அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றாகும். அதன்படி மீன ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த சனி பல்வேறு லாப வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கியிருப்பார். அப்படி வழங்கவில்லை அப்படின்னா வக்ர காலத்தில் அதை நிச்சயம் உங்களுக்கு வழங்குவார். மூத்த சகோதர சகோதரி வழியில் சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது முடிவுக்கு வருங்க. அவர்களால் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் லாபம் பெருகும். சனியின் 3ஆம் பார்வை ராசியின் மீது விழுகிறது. இதுவரை உடல் மற்றும் முகத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருந்தவங்க அதன் மீது அக்கறை கொள்ள தொடங்குவாங்க. அதாவது தங்களை அழகுபடுத்திக்கணும், நம்ம உடல்நிலை நல்லா இருக்கணும், அதற்கேற்றவாறு உணவு எடுத்துக்கணும், தொழிலில் முறையான ஓய்வு எடுத்துக்கணும். வேக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓய்வு எடுக்கிறதே மறந்துருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து ஓய்வு எடுத்துக்குவாங்க. சோம்பல் மற்றும் விரக்தியுடன் இருந்த அந்த நிலை மாறி புத்துணர்ச்சியும் புதிய தன்னம்பிக்கையும் உங்களிடம் பிறப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆடை அணிகலன்கள் மற்றும் வாசனை திரவிகளின் மீது மோகம் அதிகரிக்குங்க. சனியின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தின் மீது விழுகிறது. எனவே பிள்ளைகள் மற்றும் அவர்களது கல்வி பற்றிய கவலை கொண்டவர்கள் அதை நிச்சயம் மாற்றிக்கொள்வாங்க. ஏன்னா பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் இதுவரை அடங்கியிருந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் வெளிவர தொடங்கும்.
அவற்றை நிறைவேற்றுவதற்கான வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய படிப்புகளின் மீது மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. சனியின் 10ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது விழுவதால் நீண்ட கால பிரச்சனைகள், நோய்கள், எதிர்ப்புகள் போன்றவை நிச்சயம் முடிவுக்கு வரும். கிடைக்காது என இதுவரை நினைத்த பூர்வீக சொத்து கூட ஒரு சிலருக்கு திடீரென்று கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. சேமித்து வைத்த பணம், நகைகள், சொத்துக்கள் போன்றவை உபயோகத்துக்கு வரும். இதுவரை பார்த்தீங்கன்னா கோச்சார குரு மற்றும் சனியினால் பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வக்ர குரு மற்றும் வக்ர சனியால் நிச்சயம் முடிவுக்கு வருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பொதுவாகவே ஒருவரது ஜென்ம ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும் கிரகம் கோச்சாரத்தில் வக்ரமாகும் போது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது ஜோதிட விதியாகும். இதுவே ஜென்ம ஜாதகத்தில் வக்கரமடையாத கிரகங்கள் கோச்சாரத்தில் வக்கரமடையும் போது பெரிய அளவில் நற்பலன்களை தருவதில்லை. எனவே வக்ர குரு மற்றும் வக்ர சனியின் பலன்கள் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே கிரகங்கள் ஒரு சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்ரமாகவும் பயணிப்பதுண்டு. இப்போது கும்பராசியில் அதிசாரமாக பயணிக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர சஞ்சாரத்தை தொடங்குறாரு. செப்டம்பர் 14 அன்று மகர ராசிக்கு குரு வந்து விடுவார். வக்ரம் பெற்ற சனியோடு இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 30 வருடங்கள் கழித்து வந்திருக்குது. ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் கிரகங்களின் பக்கத்தில் வா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அந்த கிரகங்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவங்க பிறந்திருப்பாங்க. வக்ர சஞ்சார கால குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் ராசியின் பலன்களை கொடுக்காம அதற்கு அடுத்த ராசியின் பலன்களை கொடுக்கும். அதுதான் இந்த அமைப்பின் சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி முடிவுக்கு வரும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தினால் மீன ராசினர் வாழ்க்கையில் பல ஏற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் குரு பகவானை தான் ராசி அதிபதியாக கொண்ட ராசி. எனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க. 12ஆம் வீடு அப்படிங்கிறதே பொதுவாகவே விரயம், நஷ்டம், முதலீடுதல் ஸ்தானம், பிள்ளைகள் பெயரில். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து வாங்கணுங்க. உங்களுடைய பெயரில் வாங்குவதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது புத்திசாலித்தனமாகும். அதே போல் பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதன் மூலம் தேவையற்ற மருத்துவ செலவுகளையும் விரய செலவுகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். அதாவது நமக்கு எதில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படும் போது உங்களுக்கு நடக்கும் தீமை கூட நல்லவையாக மாறும். அந்த வகையில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களும் தான் வரும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் வீடு கட்டவும் கட்டிய வீட்டினை வாங்கவும் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே போல் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்குங்க. உற்பத்தி சார்ந்த துறைகளில் முதலீடும் செய்யலாம். சிறு தொழில் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையிலும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காதல் குதூகலத்தை கொடுக்குங்க. திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறனால வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படுங்க. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மீன ராசியில் பிறந்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேல் படிப்பு படிக்க முயற்சி செய்யலாம். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் தேவைங்க. சின்னதாக உடல்நல கோளாறு வந்துச்சுன்னா கூட அதை உடனே மருத்துவர்கிட்ட காட்டுங்க. குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எனவே வக்ர குரு மற்றும் வக்ர சனி பார்த்தீங்கன்னா 30 வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில் இணையும். இந்த இணைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க தயாராக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள சில கிரகங்களின் சூழ்நிலையினால் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க தாங்க செய்யும். நீங்கள் தன்னை அறியாமலேயே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாகிடுவீங்க. அதாவது சண்டை சச்சரவுகள், வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தால் கூட அது மாறி அமைதியாகிடுவீங்க. பண வரவு நல்லபடியாக தாங்க இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியமும் நல்லபடியாக தான் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கைகூடி வரும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகுவதை பார்க்கலாங்க. பங்கு சந்தை முதலீடுகள் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா பெரிய அளவு முதலீடு செய்வதை மட்டும் தவிர்ப்பது புத்திசாலித்தனமாகும். சொந்த பிசினஸ் செய்கிறவங்களுக்கு லாபம் வரும். இருந்தாலும் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நவம்பர் 20க்கு மேலே பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் பெரியவர்களை கேட்டு செய்யலாம். வேலையில் நிச்சயம் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டுங்க. ஆனால் அவசியம் இல்லாமல் கடன் மட்டும் வாங்க வேண்டாம். ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிப்பதை பார்க்கலாம்.
எனவே 30 வருடங்கள் கழித்து வந்திருக்கும் இந்த குரு சனி இணைவு நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.